என்ன தீஞ்ச வாட வருது? என்ன வாட வெளியே வர ஆரம்பிச்சிருச்சா? நம்முடைய பாரத அரசு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த குடியரசு விழாவுக்காக பத்மா விருதுகளை அறிவித்திருக்கின்றார்கள். அதில் மிக முக்கியமாக தமிழகத்திற்கு 2 பத்ம விபூஷன் கொடுத்துருக்குறாங்க. 2 பத்ம விபூஷன் கொடுத்துருக்குறாங்க. அடி வாங்கினது நானு, அதனால இந்த கப்பு எனக்கு தான் சொந்தம். கோப்பையில் வச்சு கொண்டு முடியவங்க வீரனை வென்று. அதன் பிறகு பத்ம பூஷன் விருது நம்முடைய மறைந்த கேப்டன் ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கு நம்முடைய பாரத பிரதமர், நம்முடைய மத்திய அரசு அறிவித்திருக்கின்றார். இந்த கப்பு எந்த கல்ல வாங்கணும்? ஆசியப்பம் பாத்திர கடையில பாண்டி உள்ளத்து பாண்டி அழுத்த மாடிங்க. குறிப்பாக கேப்டன் அவர்களுடைய சேவை ஏழை மக்களுக்கு எந்த அளவுக்கு கேப்டன் அவர்கள் இதயத்தில் இருந்தார். பிரதமர் அவர்கள் திருச்சி வந்தபோதும் சரி, அந்த பொது நிகழ்ச்சியிலும் சரி, கேப்டன் அவர்களுக்கு தன்னுடைய இரங்கல் செய்தியை தெரிவித்திருந்தார்கள் பொதுக்கூட்டத்தில். ஆனால் இன்றைக்கி கேப்டன் அவர்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு உயரிய விருதாக இருக்கக்கூடிய பத்மபூஷன் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கிடைத்திருப்பது எங்கள் அனைவருக்கும் கூட பெரும் மகிழ்ச்சியை தருது. மிகுந்த மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நேற்று பத்மா விருது தமிழகத்திற்கு ஒரு பெரிய கௌரவம் கொடுத்து, பத்ம விபூஷன் மொத்தம் 5-2 தமிழ்நாடு, பத்மபூஷன் அதில் 1 நம்முடைய கேப்டன், பத்மஸ்ரீ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் பிரதமர் அவர்களுக்கு தமிழக மக்கள் சார்பாக, தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சார், தேங்க்யூ வெரி மச். 153வது ஜோதி பெருவிழாவில் காவல்துறை அவர்கள் தடியடி நடத்தியிருப்பது எந்த காரணத்திலும் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், ஐயா அவர்களுடைய ஃபிலாசபியே கருணை. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்னவர். பாரதியாரா, பாரதி ராஜாவா? பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். இன்னைக்கு பன்ருட்டியில் இருக்கின்றோம், மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது. நான் கூட இன்னைக்கு காலையில் ஒரு முந்திரி தொழிற்சாலைக்கு சென்று விட்டு வந்தேன். அதை பார்க்கும் பொழுது எப்படி முந்திரி விளைவித்தாலும் கூட அதை ஏற்றுமதி செய்வதற்கும் அதை பதப்படுத்துவதற்கும் அடுத்த கட்டம் வேல்யூ ஆடட் மேனுஃபேக்சரிங் அக்ரிகல்ச்சர் மாற்றுவதற்கும் மாநில அரசு அக்கறை இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த வண்டியில தான் ஏத்தி கடையடியா போட்டுக்கிட்டு தெரியுறேன். நீங்க நம்ம கள்ளம்டாய் வாங்கி திங்கிறதோட தெரிஞ்ச வியாபாரத்துக்கு எல்லாம் எந்த முயற்சி எடுக்கல. காரணம், இங்க இருக்கக்கூடிய திமுக எம்பி அவர் பாதி நேரம் அப்சாண்டிங்ல இருக்காரு கொலை வழக்கல. சார், நாங்க ரூட் மாறி வந்துட்டோம், கொஞ்சம் வழி விடுறீங்களா? எஸ்கேப் சார், தெரியுங்க சார், புரிய. அதனால்தான் யாத்திரையில வலியுறுத்துகின்றோம், மத்திய அரசு சார்ந்த, நரேந்திர மோடி ஐயா சார்ந்த நம்முடைய எம்பி நீங்க கொடுங்க, இதையெல்லாம் அடுத்த கட்டத்திற்கு எங்களால் எடுத்துச் செல்ல முடியும் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அரசு நம்முடைய ஜேர்னலிஸ்டுக்கு எந்த பாதுகாப்பும் அளிக்காம இந்த மாதிரி கொண்டு போனாங்கன்னா, ஏன்னா இன்னைக்கு அரசு அதிகாரிகளுக்கு இங்க மரியாதை இல்லை. விஏ போய் வெட்டுறான் மணல் கடத்துறவன், ஜேர்னலிஸ்டுக்கு இன்னைக்கு உயிர் பாதுகாப்பு இல்லை. உங்கள் உயிருக்கு எந்த விதத்திலும் பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாக தமிழக அரசு இருக்கு. மாநில அரசு சப்பக்கட்டுப்பட்டி அந்த இன்ஸ்பெக்டர் காத்திருப்போர் பட்டியலில் வச்சிருக்கிறாங்க. அவர்கள் சொல்ற காரணத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மனிதன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் பொழுது காவல்துறை செய்தி குறிப்பில் ஒரு செய்தி சொல்லியிருந்தாங்க, அவர் இதை பண்ணார் அதை பண்ணார், அதனால ஏற்றுக்க மாட்டேன். ஒரு மனிதனை களங்கப்படுத்தக்கூடாது. எல்லாரும் நானும் கஷ்டப்பட்டு போட்டு வர்றேன், என்ன மரியாதை எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? பின்னால் ஆள் விட்டு பாக்குறீங்களா? அது ஒரு சீட்டு கட்டு மாறின, ஒரு ரவுண்டு குலுங்கும் போது ஒரு ஜோக்கர் வெளியே போயிடுவார். சீட்டு கட்டில் நாமல்ல சீட் போட விடுமில்லனே. இப்போ முதல் ரவுண்டு குலுங்கிருச்சு, 2 பேர் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அடுத்த ரவுண்டு திரும்ப குலுக்கி போடும்போது 2 ஜோக்கர் எஸ்கேப் ஆயிடுவாங்க. நிதிஷ்குமார் அவர்கள் வெளியே வர்றாரு, மம்தா பானர்ஜி அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, ஆனால் காங்கிரஸ் வெஸ்ட் பெங்காலில் ஜெயிச்சதே 2 சீட்டு. 6 சீட்டு கேட்டால் எப்படிங்க எனக்கு கொடுப்பாங்க? இந்த மாதிரி ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையை ஆசைப்பட்டு ஏற்றுக்கணும். முரண்பாடுகள் இருக்கக்கூடிய சுயநலவாதிகள் மோடி அவர்களை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக மக்களுடைய மனநிலைக்கு எதிர்ப்பாக இவர்கள் ஒன்று சேர்ந்தால் இதுதான் நடக்கும்னு தொடர்ந்து நாம சொல்றோம். ஐயோ, இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. தொடர்ந்து நம்முடைய தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு பீகார்ல இல்ல, வெஸ்ட் பெங்கால் இல்ல, பஞ்சாப்ல இல்ல, ஹரியானால இல்ல, ஒரு இடத்திலும். தமிழ்நாட்டில் 28ஆம் தேதி தொகுதி பங்கீடு நடக்குது, இங்க பாப்பா நடக்குது. 28ஆம் தேதி தமிழகத்தில் தொகுதி பங்கீடு நடக்குது, காங்கிரஸ் திமுகலாம். ஏன்னா மக்களுக்கு தெரியும், முரண்பாடு இருப்பவர்கள் சுயநலவாதிகள் ஒன்றாக சேர்ந்து மோடி என்கின்ற நல்ல மனிதரை எதிர்த்தால் மக்கள் அதை பொறுத்து கொள்ள மாட்டார்கள் என்பது இந்தி கூட்டணிக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய விரிசல் நமக்கு ஒரு பாடமாக காட்டுகிறது.
ஏன்னா நம்மை பொறுத்தவரை 1528 இடிக்கப்பட்ட ராமர் கோவில், நாம் 1952 முதல் தேர்தலிருந்து சொல்கிறோம் ராமர் கோவிலை கட்டுவோம் என்று. எப்படி கட்டுவோம்? எல்லாரையும் ஒருங்கிணைத்து பொறுமையாக சாந்தமாக. டைம் இல்லை, எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். இனிமே வந்து ஆட்டை பற்றி நம்ம எழுதக்கூடாது. போன முறை நான் இந்த நாங்கள் போட்ட அட்டை படம் வந்து இனிமே இந்த மூஞ்சி நம்ம மனக்கீரில் வரக்கூடாது. இந்த மூஞ்சை பற்றி நக்கீரில் பேரே வரக்கூடாது. குருநாதா, என்ன பாதி மூஞ்சிய காணா? குருநாதா, என்ன குருநாதா, உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? அவர் அறிக்கை கொடுக்குறாரு. இந்த மன்னிப்பு எங்க குணசேகரன் சொன்ன மாதிரி தான் அவர் சொல்லிட்டார், மன்னிப்பு கூந்தெல்லாம் கேட்க மாட்டேன். ஆக நம்மளை எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து எவ்வளவு கேவலமா மனசுல வச்சிருக்க, நீ என்ன வேணாலும் பேசுற, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிறவர்கிட்ட நீங்க என்ன நடந்துக்க முடியும்? இருக்கட்டும், ஐயாட்ட எது கேட்டாலும் கொடுப்பாரு, மரியாதையை மட்டும் கொடுத்தா தான் திருப்பி கொடுப்பாரு. இன்னைக்கு சென்னையில ஐயா என்னை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்குது ஐயா. வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு 14 பத்திரிகையாளர்கள் அண்ணாமலை ஓவரா பேசுறான் அப்படின்னு ஆர்ப்பாட்டம் பண்ண. பத்திரிகை மீதும் பத்திரிகையாளர் மீதும் எப்பொழுதும் நம்பிக்கையும் மரியாதையும் இருக்கக்கூடிய மனிதன், திமுக பத்திரிகையாளர்களுடைய கொத்தடிமையலாக ஒரு காடை மட்டும் பத்திரிகையாளர்கள் சுத்திட்டு இருக்காங்க ஐயா. இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த தமிழ்நாட்டை குட்டிச்சவரா வச்சிருக்கான். மனுஷனோடய அழிக்கிறியா? அதுக்கு பிறகு உலகத்தை அழிப்பியா? அதுக்கு பிறகு சந்திரமண்டலத்து போவியா? நீ போனாலும் போவா, பத்திரிகையாளர்களுடைய தம்பி நேச பிரபுவ திருப்பூர் மாவட்டத்துல போய் எல்லாம் வெட்டி இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் ஐசியூல இருக்கா. எதுக்கே வெட்டினீங்கன்னா, பத்திரிகையில உண்மை எழுதுனால அதனால வெட்டினாங்க. இதுக்கு அநியாயமா இருக்கு, தமிழ்நாட்டுல பொய் எழுதுனா தயார் வெட்டுவீங்க, இப்ப உண்மை எழுதுனா திமுக ஆட்சியில வெட்டுறேன். உங்களை கையெடுத்து கும்பிடுறா, என்னை வெட்டிப்படாத அப்பதானா. ஆனா என்னுடைய கோபம் எல்லாம் காவல்துறை நண்பர்களை இந்த மாதிரி தவறான வேலையிலே பயன்படுத்தி ஆண்டவனுடைய சாபத்திற்கு ஆளாக இருக்கின்றார்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு என்பதுதான் என்னுடைய கோபம். என்ன கட்டிவிட போகிறது, எவன் கேட்க போகிறான்? ஒரு ராமனை பார்ப்பதற்கு அவர் 14 வனவாசம் இருந்தார், அதை விட மோசமான வனவாசத்துல நாங்க. இதை விட டைரக்டா உலகத்திலே யாராலையும் சொல்ல முடியாது. மிக முக்கியத்துவம் 2024 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை 400 MP அவர்கள் நல்லா நான் வச்சுக்கோங்க. ஒரு மூட்டை தூக்குனா தான் 6 ரூபா காசு, 50 கிலோ மூட்டைய தூக்குனா தான் காசு. காய்ச்சல் வந்தாலும் மூட்டை தூக்கணும், ஜுரம் இருந்தாலும் மூட்டை தூக்கணும், மழை வந்தாலும் மூட்டை தூக்கணும், குளிர் வந்தாலும் மூட்டை தூக்கணும். ஒரு மூட்டை தூக்கக்கூடிய அண்ணன் பொன்னுரங்கன் அவர்கள்ட்டையும் ஒரு தகுதி எதிர்பார்க்கறீங்கல்ல. அண்ணன் பலமா இருக்காரா, அண்ணனால வேலை செய்ய முடியுமா? அப்ப நம்ம அண்ணனை கூப்பிட்டு மூட்டை தூக்க சொல்லுவோம், ஒரு கடையில அண்ணனுக்கு 6 ரூபா கொடுப்போம். ஐயா இத்தனை பேர் வேலை பார்க்கறோம், நம்ம எல்லாருக்கும் தகுதி இருக்கிறனால தாங்க ஐயா ஒரு வேலை பார்க்கறோம். நான் ஆடு மாடு மேய்க்கிறேன், விவசாயம் பார்க்கறேன், எனக்கு ஒரு தகுதி இருக்கு, ஆடு மாடு வச்சிருக்கேன். அண்ணன் டீ கடையில மாஸ்டர் இருக்கிறீங்க, தகுதி இருக்கீங்க, டீ கடை மாஸ்டர் போறேன். அண்ணன் பரோட்டா மாஸ்டர் நிற்கிறாங்க, நான் பரோட்டா மாஸ்டர் போறேன். அல்லது பொன்றங்க என்ன மூட்டை தூக்குற தகுதி, இத்தனை பேர்த்துக்கு தகுதி இருக்கும் பொழுது முக ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் என்ன தகுதின்னு நான் கேட்கறேன் ஐயா. அண்ணன் என்ன தகுதி நான் கேட்கறேன்?